மீடியாப்பட்டினம் நேயர்களுக்கு சிவபாலின் நன்கு வணக்கங்கள். இன்னைக்கு பிலிம் ரிவ்யூல நாம பார்க்க போற படம் கேர் ஆஃப் காதல். மேடம், ஏன் உட்கார்ந்துட்டீங்க? என்னால முடியாது, எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, உங்களுக்கோ சுகர், எனக்கோ வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல நமக்கு இதெல்லாம் தேவையா? இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கேர் ஆஃப் கஞ்சராபாளையம் அந்த படத்துடைய ரீமேக் தான். தெலுங்குல இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிச்சிருக்கும், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாங்க இந்த படத்தை தமிழ்ல தான் பார்த்தோம். படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொன்னா, இது வழக்கமான ஒரு காதல் கதை தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த காதல்களுக்குள்ள ஒரு நான்கு விதமான காதல், அதாவது ஒரு குழந்தை பருவ காதல், ஒரு விடுதலை பருவ காதல், ஒரு இளமை பருவ காதல், அப்புறம் ஒரு முதுமை பருவ காதல். இந்த ஒரு நான்கு விதமான காதல், இந்த நான்கு விதமான காதல்களில் நடக்கிற பிரச்சனைகள், வாழ்வியல், அழகியல், இதை பற்றின பேசுகிற படம் தான் இந்த கேர் ஆஃப் காதல். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆந்தாலஜி ஸ்டைலில் போகும், ஆனால் ஆந்தாலஜி கிடையாது, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிம் தான். ஸோ அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்ததுக்கு இயக்குநருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடித்த நடிகர்கள் நடிகைகள் அனைத்து டெக்னீசியன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை முழு யதார்த்தத்தோட சொல்லணும் அப்படிங்கிறதுனால நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லயே அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ எங்கேயாவது ரொம்ப வாழ்வியல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைவ் லொக்கேஷன் எடுக்கும்போது சில இடங்கள்ல யதார்த்தத்தையும் மீறி வந்து ஒரு கற்பனை உள்ளுக்கு திணிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க யதார்த்தமே மீறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்டுவதற்குரிய விஷயம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அந்த படத்துடைய சுவாரஸ்யம் போயிடும். அதனால நாங்கள் இந்த படத்துடைய கதை எதையும் நாங்கள் சொல்ல விரும்பலை. இது நீங்கள் போய் படம் பார்க்கும்போது தான் உங்களுடைய அந்த ஒரு கதை சுவாரஸ்யம் உங்களுக்கு ரொம்ப புரியும். அதனால நாங்கள் இந்த படத்துடைய கதை எந்த இடத்துலையும் நாங்கள் ரிவீல் பண்ண விரும்பவே இல்லை. இது தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பட்ஜெட்டில் வந்து எடுத்த படம். இங்கே வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் என்னமோ தெரியல. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும். அது வந்து இந்த படத்துடைய ஒரு சிறு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அது பட்ஜெட் கான்சிக்கிறது ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒரு தமிழ் படம், அதாவது லாங்குவேஜ் வைஸ் நம்ம படம் மாற்றி போகும்போது பட்ஜெட்டை பொறுத்து தான் ஒரு கதை அம்சம் மாறும். ஸோ அதில் வந்து அது பெரிய குறையாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான காதல் படங்கள் இப்போது சமீப காலங்களாக வந்த நிறைய காதல் படங்கள், எல்லா காதல் படங்களுக்கும் அடிப்படை யார் அப்படின்னா இயக்குனர் சேரன் இயக்கிய ஆட்டோகிராஃப் படம் தாங்க. இதை நாங்கள் அடித்தே சொல்லுவோம். இயக்குனர் சேரன் மட்டும் ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த படமும் இந்த மாதிரி வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இயக்குனர் சேரன் ஒரு ஆட்டோகிராஃப் படம் கொடுத்துட்டு அதை வச்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு படம் இருக்குன்னா இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய உதாரணம் தான். அந்த ஒரு விஷயத்துல நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம், இயக்குனர் சேரன் நம்மளுடைய இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த படத்துல முக்கியமாக ஒரு விஷயம் பேசியே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து மதங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த மதங்கள் எல்லா மதங்களை பற்றியும் பேசியிருக்காங்க, நாட்டியத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. எல்லா மதங்களிலுமே வந்து இருக்கிற பிரச்சனைகள் என்ன, மதத்தால் மனிதன் எப்படி வந்து ஒதுக்கப்படுறான், மனிதன் எப்படி கடவுளை ஒதுக்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கூடாதமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜென்ரலாக இப்போ சமீப படங்கள்லாம் நிறைய படங்கள் வந்து ஜாதியத்தையும் மதத்தையும் மையமாக வச்சு நிறைய இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்க. நமக்குலாம் வந்து முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்து திணிக்கிறேங்கிற பேரில் மதத்தையும் ஒரு சாதியையும் ஒரு இன்டைரக்டாக திணிக்கிற மாதிரியான படங்கள் வந்த இடத்துல மதம் எப்படி மனிதனை ஆட்கொள்ளுது, மனிதன் எப்படி மதத்தாலையும் கடவுள்களாலையும் பாதிக்கப்படுறான், கடவுளை எப்படி அவன் கருணை கொள்ளை செய்கிறான் அப்படிங்கிற அந்த ரெண்டு பக்க நியாயத்தையுமேவும் கூடாதமாக சொல்கிறது ஒரு பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம். ஏன்னா இந்த பட கதை எல்லாமே வந்து மதத்தை மையம் வச்சு இருக்கிறது தான். ஆனால் இதில் எங்கேயுமே நம்ம இது ஒரு மதம் சார்ந்த படம் அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. அந்த விஷயத்தில் இந்த படத்தை பாராட்டியே ஆகணும். இந்த படத்தை வர 12ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம் தானே, சமீப காலங்களாக நல்ல படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் கொரோனா முடிஞ்சு மக்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களுக்கு தான் எங்கே அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஏன்னா இது நல்ல படம், மக்கள் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம், ஒரு வாழ்வியல் அலைகள் எல்லா விதமான அந்த காதல் பருவத்தினர் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடித்தமான படம். ஸோ அந்த படத்தை வந்து நம்ம முன்னாடியே ரிவ்யூ பண்ணும்போது மட்டும்தான் அந்த படம் ரீச் ஆகும். இதே இந்த படம் ஒரு சுமாரான படமாக இருந்தால் நாங்களும் கண்டிப்பாக வந்து படங்கள் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்திருப்போம். படத்தை நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம், ஒரு நல்ல படம், அது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் எங்களுக்கு பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். சில நேரம் ஒரு தூக்கம் வந்துடும், என்னடா படம் அது அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோணும்.
ஆனா இந்த வாழ்வியல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பொறுமையா கொஞ்சம் பாத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதையா இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படத்துக்கும் அடிப்படையாக நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோகிராஃப் படம் மாதிரியான ஒரு காதல் கதை வந்த படம் தான் 1000 படம் வந்தாலும் மக்கள் ரசிக்கத்தான் செய்வாங்க. அந்த வரிசையில் கேர் ஆஃப் காதலும் மக்களால் ரசிக்கப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. நன்றி.